வன்னியர் சங்க தலைவரை இழிவாக பேசியதாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் புகார் மனு கொடுத்தனர். கடந்த 3/11/2024 கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த இளைஞர்களால் பாமக இளைஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து வன்னியர் சங்கத்தின் சார்பில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 4/11/2024 அன்று புவனகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர்கள் பற்றியும் வன்னியர் சங்க தலைவர் அவர்களையும் தரைக்குறைவாகவும் குறைமிரட்டல் விடுத்தும் சாதி கலவரத்தை தூண்டும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் நீதிவள்ளல், அரங்கத்தமிழ் ஒளி, அறிவுடை நம்பி, செல்வராணி, ப தாமரை செல்வன் ஆகியோர் பேசிய வீடியோவை இப்பொழுதுதான் பார்த்தேன். மேற்படி நபர்களின் பேச்சு வன்னியர் சமுதாய மக்களின் மனதை புண்படுத்தும் விதமாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது. எனவே மேற்படி நபர்கள் மீது உரிய குற்ற நடவடிக்கை எடுக்க காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமணன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை